ஒரு செம்மையான வியூ காமிக்க போகிறேன் உங்களுக்கு. காஞ்சனா படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வருது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சன் அங்கே இருக்கு, அப்படியே கீழே பார்த்தா அந்த ஊர்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மறைய போகுது, நாங்கள் இருக்கிற இடமும் சூரிய ஒளி இப்போ தெரியல. ஹாய், நான் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் கிளாஸ் போகிறத லீவ் போட வச்சுட்டாங்க. எங்கள் வயலில் நடவு நட போகிறாங்கன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு லீவ் போட சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சண்டே லீவு. இங்கே தான் போயிட்டுருக்கேன், செம்ம மழை நைட்லாம். அங்கே போய் அங்கே போகணும், தென்னை மரம்லாம் ஹைட் ஹைட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகணும். வேற லெவல், நீங்க ரியலா வந்து பார்த்தா தெரியும். இதுதான் எங்க வயல். கொஞ்சம் கொஞ்சம் நடவு நட்டுருக்காங்க, இப்ப மழை வந்ததால் ஃபுல்லாத்தையும் ஓட்டிருக்காங்க. ஓட்டிட்டு சண்டேக்குள்ள முடிச்சிருவாங்க. இப்ப ஃப்ரைடே ஆகுது, சண்டேக்கு எங்களோடதும் நடுவு வச்சிருக்காங்க. இதான் எங்களோட பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி ஊற்றுறது. இதுதான் எங்களோட கிணறு. இந்த கிணத்துல தண்ணி வந்து சம்மர் டைமில் கூட தண்ணி இருக்கும். பக்கத்தில் நிறைய கிணறு இருக்குது சுற்றி, எங்கள் வயலை சுற்றி. ஆனால் சம்மர் டைமில் ஃபுல்லாக காஞ்சி போயிடும். ஆனால் எங்களோட கிணறு மட்டும் தண்ணி குடி தண்ணிக்குனாச்சு கிடச்சிட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நடவு நடத்துக்குன்னு எதுவுமே பண்ணலை. ஆனால் எங்கள் வயலை மட்டும் பாருங்கள், எல்லாமே வயலில் நடவு நட்டுருக்காங்க. இதுதான் எங்களோட சின்ன வயல் தோட்டம். ஒன்று வச்சிருக்குன்னு நினைக்கிறேன், குளம் வச்சிருக்கு. இது வந்து போன சண்டே நட்டது, என்னோட லீவ் டைம்ல மட்டும் கரெக்டாக நடவு வச்சிருந்தேன். இந்த ரெண்டு கையும் இதுக்கு கீழே ஒன்று இருக்கு, போன சண்டே நட்டது. அப்பா இருக்காரு, குக்கில் உட்காந்துருக்கல அந்த இடத்துல இருக்காரு. இப்போ அந்த கை நீ நடவு போடுறாங்க. இந்த சண்டே கரெக்டாக என் லீவ் டைமில் மட்டும் நடவு வச்சு என்ன வேலை வாங்க வச்சிடறாங்க. அவனும் பெரிய வேலைலாம் இல்லை, நாற்று பிடுங்கி வைப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து கயனியில் போடணும், அவ்வளோதான். அது சண்டேவே நான் போட்டிருப்பேன், இன்னைக்கு எதுக்கு லீவ் போட வச்சாங்கன்னு தெரியல. இந்த ரெண்டு கைங்க தான் வந்து போன சண்டே வந்து இப்போ போன சண்டே வந்து நடவு வச்சேன். இதெல்லாம் இன்றைக்கி தான் ஓட்டியிருக்காங்க மழை வந்ததால். அதோ இருக்காங்க பாருங்க, எங்கள் அப்பா வந்த வெட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு தான் டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்துலலாம் நிறைய மழை தான் இருக்கும், ஃபுல்லாக மழை தான், சுற்றி மழையாக தான் இருக்கும். மழை நிறைய இருக்கிறதால மழை நிறைய வரும். இதெல்லாம் தண்ணி ரொம்ப வச்சுன்னா, ஃபுல்லாக ரொம்ப வச்சுன்னா
வேற லெவலில் குளிப்போம் தெரியுமா, நீச்சல் போடுற மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும், க்ளீனாக இருக்கும் தண்ணி, வேற லெவலில் அடி வரைக்கும் தெரியும் ஃபுல்லாக. இன்னும் இறைச்சிட்டே தான் இருக்கா. இதுதான் எங்களோட நாற்று விட்டுருக்கோம்ல, நெல் நாற்று, செம்மையாக வைட்டாக வளர்ந்துடுச்சு. மழை வராத்தால ஓட்டாமல் வச்சுருந்தாங்க, இப்போ ஓட்டிட்டு சண்டே அன்னைக்கு நடுவு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தழையெல்லாம் கழிக்கணும் போல், ஏணிலாம் எடுத்துகிட்டு வந்து கழிக்க சொல்கிறாங்க. இப்போ வேலை நிறைய சொல்கிறாங்க. காசுக்கே போயிருக்கலாமோ. இப்போ அந்த டிராக்டர் வந்து அது ஓட்டி முடிச்சுட்டு எங்களது வந்து ஓட்டும். இது என்னதுன்னா, மாட்டுக்கு தீவனம் அறுத்து போடுவாங்கல்ல அந்த தட்டு, இந்த எங்கள் ஊர் சைட்லாம் இது நிறைய வளர்ப்பாங்க. எல்லாம் புல்லு மாட்டுக்கு வந்து நிறைய தேவைப்படும்ல, இது இப்போ தான் அறுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே பின்னாடி அறுத்துட்டு வந்ததெல்லாம் பாருங்களேன். இது கொஞ்சம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அறுத்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக வளர்ந்துருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தா செம்ம ஹைட்டாக இருக்குது. ஏதோ ஒரு படிக்கட்டு மாதிரி அப்படியே ஏறிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குது கலர். இதுதான் எங்கள் ஊர் சைட்லாம் மாட்டுக்கு தீவனமாக போட்டு நிறைய பால் கறக்குறாங்க. இன்றைக்கி லீவ் போட சொல்லிட்டாங்க, லீவ் போட்டுட்டோம், கழனியெலாம் வேலை பார்க்க போகிறோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி அதுவே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கிளிப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் ஊர் ஃபுல்லாக, எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக மழை தான் இருக்கும். அது ஒர்க்கு இல்லை, அந்த மலையில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சனிக்கிழமை கும்பிடுவாங்க பெருமாளுக்கு. அப்போ வந்து ஒரு தாத்தா வந்து எப்பவுமே எந்த புரட்டாசி சனியை வந்து அங்கே போய் சாமி கும்பிடுவார். அந்த மலையில் சாமி கும்பிடுவார், ஏன்னா திருப்பதியில் இருக்க ஆண்டவர்களோடு ஆண்டவர் வந்து அந்த மலையில் காலை வச்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க. எப்படிலாம் தெரில, இந்த மலையில் காலை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மலை இருக்கும், உங்களுக்கு தெரியுதா தெரியல, அந்த மலையில் வந்து காலை வச்சாராம். அதுக்கப்புறமா தான் திருவண்ணாமலையில் காலை வச்சாராம். திருவண்ணாமலையில் காலை வச்ச உடனே திருவண்ணாமலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்ததான். இப்போ இருக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்ததான். மேலே வச்ச உடனே கீழே கல்லுலாம் சரிய ஆரம்பிச்சிச்சான். அப்போ வந்து அண்ணாமலையார் என்ன சொன்னாராம், நான் தான் இங்கே இருக்கிறேன், நீ ஏன் இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கப்புறமா வந்து அவரே ஒரு ரூட் சொல்லியிருக்காரு, ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில் உட்காரு, உனக்கு அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் அதேமாரி அங்கே போய் உட்காந்துருக்காரு. இந்த கதை நிறைய எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஸோ அது கதையாக உண்மையாலாம் தெரியாது. சரி இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நானும் சொல்கிறேன். செம்மையான வியூ காமிக்க போகிறேன் உங்களுக்கு. காஞ்சனா படத்தில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வருது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சன் அங்கே இருக்கு, அப்படியே கீழே பார்த்தா அந்த ஊர்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க.